விவசாயத்தையும் வீடு சுற்றும் தொழிலையும் பிரதானமாக கொண்டது ஆலங்குளம் தொகுதி. இங்குள்ள ராமநதி மற்றும் கடனாநதி அணைகள் பாசனத்திற்கு பக்க பலம் சேர்க்கின்றன. ஆலங்குளம் தொகுதியில் உள்ள ஆழ்வார்குறிச்சி சிவசைலநாதர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. அனைத்து மதத்தினரும் வணங்கிச் செல்லும் பொட்டல்புதூர் தர்காவும் ஆலங்குளத்திற்கு பெருமை சேர்க்கிறது. ஆலங்குளம் தொகுதியில் 126,116 ஆண் வாக்காளர்களும் 134,018 பெண் வாக்காளர்களும் 7-3 பாலினத்தவரும் என மொத்தம் 260,141 வாக்காளர்கள் உள்ளனர். 1971 முதல் 2016 வரை ஆலங்குளம் தொகுதி சந்தித்துள்ள 11 சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவும் அதிமுகவும் தலா 4 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், காந்தி காமராஜர் தேசிய காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளரான பூங்கோதை ஆலடி அருணா வெற்றி பெற்று எம்எல்ஏவாக உள்ளார். ஆலங்குளம் தொகுதியில் உள்ள கடையத்தில் 5,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கான பாசன ஆதாரமாக விளங்குகிறது ராமநதி அணை. இது தவிர பாவூர் சத்திரம், திப்பணம்பட்டி, கல்லூரணி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் புதிய பாசன வசதி பெற ராமநதி ஜம்புநதி இணைப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. ராமநதி மற்றும் நாராயணபேரி அணைகளுக்கு இடையே சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கான இந்த திட்டத்திற்கு 41,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு நவம்பரில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் இந்திய வன அமைச்சகம் மற்றும் தேசிய புலிகள் காப்பகத்தின் அனுமதி பெறவில்லை என கூறி திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் கூடுதலாக 4,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே உரிய அனுமதியுடன் ராமநதி ஜம்புநதி இணைப்பு திட்டத்தை உடனடியாக தொடங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் 600,000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரமாக உள்ளது பீடி சுற்றும் தொழில். அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆலங்குளம் தொகுதிக்கு உட்பட்ட முக்கூடலில் பீடி தொழிலாளர் நல மருத்துவமனை 2007-2008 காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. இருப்பினும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2017 செயல்பாட்டுக்கு வந்தது. ஆரம்பத்தில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வந்த இந்த மருத்துவமனை தற்போது 8 மணி நேரம் மட்டுமே செயல்படுகிறது. மேலும் செவிலியர்கள், மருந்தாளுநர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள் மட்டுமின்றி மற்ற பிரிவுகளுக்கான பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே முக்கூடல் பீடி தொழிலாளர் மருத்துவமனையை 24 மணி நேரமும் செயல்பட வைப்பதுடன் போதிய மருத்துவ பணியாளர்களையும் நியமிக்க வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு. காமராஜர் முதல்வராக இருந்தபோது ஆலங்குளம் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த 2015 இதனை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி சட்டப்பேரவையில் ஆணை பிறப்பித்தார் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா. அரசு மருத்துவமனையாக அறிவிப்பு வெளியானதும் எக்ஸ்ரே, ஸ்கேன், ECG போன்ற கூடுதல் வசதிகள் கொண்டுவரப்பட்டன. இருப்பினும் போதிய சுகாதார மற்றும் இதர பணியாளர்கள் இல்லாததால் இந்த வசதிகள் பயனற்று கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, கண், மகளிர் சிறப்பு, குழந்தைகள் நலம் உள்ளிட்ட பிரிவுகள் மட்டுமின்றி பொது பிரிவுக்கே போதுமான மருத்துவர்கள் இல்லை என்ற புகாரும் முன்வைக்கப்படுகிறது. எனவே ஆலங்குளம் அரசு மருத்துவமனையை போதிய நவீன மருத்துவ சிகிச்சை உபகரணங்களுடன் மேம்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை.
ஆலங்குளம் மக்களின் கோரிக்கைகளுக்கு வரும் தேர்தல் விடை தருமா?